வணக்கம் மக்களை, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம உண்மையின் பக்கம் நிக்கக்குள்ளதான் நம்ம கூட நிக்கிறவங்க சிங்கமா இல்ல பாம்பா முதலையா அப்படி என்பதே தெரிய வரும், அப்படி என்பதே உலக அறிந்த உண்மை, சரிங்களா? சோ ஓகே மக்களை, இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம், அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய வார்த்தைகள் மூலமே மக்களுக்கு அவங்களுடைய உண்மையான முகத்தை காமிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் மக்கள் இப்ப பேசிக்கொண்டிருக்காங்க. சோ நான் சொன்னல, நடிப்போ பொய்யோ கொஞ்ச காலம்தான், உண்மைதான் வந்து தானா வெளியில வந்துடும் அப்படின்னு. சரி, அது என்ன என்ன கேள்விகள் அப்படின்றத பார்க்கலாம், முடிஞ்சா அதுக்கு பதில சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் மீது ஏன் இந்த கோபம், சோ ரவீனா அவர்கள் பண்ணா தப்பா அப்படின்றது என்ன டாபிக்ன்னு பார்க்கலாம். மணி மாஸ்டர் அவர்களுக்கு மட்டும் எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இன்னொரு சம்பவம், சோ அதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, யூபியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு வந்து புல்லிங் நடந்துச்சு, அதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொண்ணுக்காக குரலை கொடுத்திருந்தாங்க. சூப்பர் சூப்பர் வீடியோவை பார்த்துட்டு. ஆனா இப்ப ரியாலிட்டியா பிரதீப் பண்ற ஒரு நபருக்கு அப்பா அம்மா இல்ல, அவர் அவர் அவருக்கு துணை அவர் தான், காசு பணம் இனித்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்த ஒரு இளைஞருக்கு ஒரு 35 நாட்கள் அவ்வளவு கொடுமை, 35வது நாள் மிகப்பெரிய கொடுமை. அந்த மனுஷனை வெளியில் அனுப்புறதுக்கு அவ்வளவு பண்ணி கொண்டிருந்தார்கள், முக்கியமா மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோபிகா அண்ட் நம்ம கமல்ஹாசன். அப்ப அப்படி ஒரு துறவங்க கண்ணுக்கு முன்னுக்கே நடக்குது. அதுவும் அந்த நவம்பர் 4 என்னுடைய வாழ்க்கை மட்டுமில்ல, மனுஷனா பிறந்த எவனாலையுமே அந்த நவம்பர் 4 மறக்க முடியாது. அந்த எபிசோட இப்ப பார்த்தா கூட ரத்தம் கொதிக்கும், பிரஷர் அப்படி வரும், அவ்வளவு கொடுமை நடந்துச்சு அந்த அப்பாவுக்கு. இப்ப கூட பிரதீப் அவர்களுக்கு ஒரு டைட்டில் வின்னர் பிரதீப் அஞ்சனி, ஸ்பாட் லைட்ல பெரிய பெரிய மெகசீல் எல்லாம் வந்திருக்க வேண்டிய ஒரு நபர், இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு உமன் விடயத்துல இவர் சேஃப்டி இல்ல அப்படின்னு போட்டு ஒரு பொய்யான ஒரு முத்திரையை குத்தி வழியில அனுப்பினார். இப்ப வரைக்கும் டாப்ல இருக்க வேண்டிய வழியில வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் அண்ணனோட வாழ்க்கை எப்படி வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அவரை பற்றி ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் வரையில. இதுக்கெல்லாம் காரணம் கேவலமாக நடந்துகிட்ட மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோதிகா, சரவண விக்ரம், அந்த புள்ளிகன் கூட்டம், முக்கியமா மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அண்ட் கமல்ஹாசன், சரிங்களா? அப்போ இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு பொண்ணு வீடியோல சொல்றாங்க எனக்கு இப்படி புல்லிங் நடந்துச்சு, அதுக்காக குரலை கொடுக்கறாங்க, சூப்பர் பா. ஆனா பிரதீப் அண்ணனி அப்படின்றது அவருக்காக கோடிக்கணக்கான மக்கள் வந்து குரலை கொடுத்தாங்க, அவர் இல்லைன்னா இந்த ஷோவை பார்க்க மாட்டோம் வேணாங்க. பிரதீப்புக்கு துணை நின்னபடியாத்தான் பிரதீப் இல்லாதபடியே அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின்னர். இது நான் மட்டுமல்ல எல்லா ரிவியூஸுமே அதை சொல்லி பிரதீப்போட அர்ச்சனாவோட வெற்றி பிரதீப்போட வெற்றி அப்படின்னு சொல்லித்தான் அர்ச்சனா அவர்களுக்காக ஓட்டை எடுத்தோம். என்னோட வீடியோவை தயவு செய்து செக் பண்ணி பாருங்க, அப்படிதான் எடுத்தோம். இது அர்ச்சனா அவர்களுக்கும் தெரியும், சரியா? ஆனா அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பெரிய சேனல்ல அவங்க கொடுத்த 4வது பார்ட் இன்டர்வியூல, இது வந்து ஒரு கேம் ஷோ, 3 மாசம் எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க, அது முடிச்சு போச்சு, அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சிட்டு, டைட்டில் கிடைச்சிட்டு, சோ டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் கிடைக்கும், இங்கிலீஷ்ல நீங்க பேசலாம், ஓகே சூப்பர். பிரதீப் அண்ணனி இந்த இன்னொரு 4 மாசத்துல அடுத்த ஷோ ஆரம்பிக்க போகுது, அப்ப அதுக்கப்புறம் யாருப்பா பிரதீப்? சப்போஸ் அவருக்கு இந்த வாய்ப்புகளும் கிடைக்கல, அவர் டைரக்ட் பண்றதுக்கு படம் வந்து தோத்து போச்சுன்னா யாருப்பா பிரதீப் அப்படிதான் கேட்பாங்க. நான் வந்து மாற காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லித்தான் பண்ணேன், நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், 1வது நாள் இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பிக்கீங்க, நான் சொல்லிட்டேன் பிரதீப் தான் வின்னர். எப்ப அதை கமல்ஹாசன் தடுத்தாரோ அப்போ அதுக்கு காரணமான யாருமே அந்த டைட்டில் கை வைக்க கூடாதுன்னு தான் அர்ச்சனா அவர்களுக்கு நான் குரலை கொடுத்த தலைவி என்ன அர்ச்சனா வாவ் அப்படின்னு அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை கேரக்டர் தான் பண்ணாங்க அப்படின்ற வார்த்தை அவங்க சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணேன். நான் வந்து பச்சோந்தியோ நம்ம இல்ல, நான் மாறுற ஆளும் இல்ல, என்னோட வார்த்தையில சுத்தம் இருக்கு, என்னோட குரல்ல வந்து நேர்மை இருக்கு, சரியா? நான் மாறல, இங்க மாறினது அர்ச்சனா அவர்கள். மாயா, பூர்ணிமா, அந்த புள்ளிங்க ஓட விட்டபடியாத்தான் மக்கள் அர்ச்சனாவுக்கு ஓட் போட்டார்கள்.
ஆனா கடைசி வீக்ல அவங்க மாறினாங்க பாருங்க. மாயாவோட ஃப்ரெண்டு வேணும், மாயாக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருந்தது, அதெல்லாம் இந்த அர்ச்சனா அவர்கள் பிரதிபோன் அடுத்த வீக் பண்ணிருந்தாங்கன்னா, இல்ல ஒரு ஒரு 70-75 நாள் பண்ணிருந்தாங்கன்னா, சத்தியமா இந்த நேரத்துக்கு வின்னர் வேற யாரும் சரியா பிரதிப்பில்லாதபடியத்தான் இவங்க வின்னர். இந்த சீசன் 7 டைட்டில் அடிக்கிற தகுதி ஒரே ஒருத்தருக்கு பிரதீப் அண்ணனுக்கு தான். அவர் இல்லாதபடியா அவருக்கு அவர் பக்கம் நின்னபடியா தான் அர்ச்சனா அவர்கள் வின்னர். அப்ப இவங்க வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து இவன் அந்த பிக் பாஸ் நடக்க அந்த பினாலே வீக்கு சொல்லுவாங்க மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில வந்து மாயாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அர்ச்சனா முன்னுக்கு போக அர்ச்சனாவை உதயன மாதிரி காலத்துக்கு நான் மாயா இன்ஸ்பிரேஷன் பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையும் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ரீசன்ட் இன்டர்வியூ பெரிய சேனல்ல வச்சது ஒரு பார்ட் 4 அதுலயும் வந்து சொல்றேன், மாயாக்கும் பூர்ணிமா அந்த புள்ளிங்க சப்போர்ட் தான் அவங்க கருத்து எல்லாரும் கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னா நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க அர்ச்சனா? சோ அப்ப அதுல இருந்துதான் என்னுடைய பேச்சு மாறிச்சு. அவங்க அவங்களுக்கு அவங்களோட குறைய நான் சொன்னேன், அதுக்கு நான் பெருமை தான் படுறேன். சோ அப்படி இருக்கக்குள்ள நேத்தர்ச்சனா அவர்கள் ஒரு பொண்ணுக்கு புல்லிங் நடந்ததை பத்தி வீடியோ போட்டாங்க. அப்ப மக்களோட கேள்வி என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டாங்க புல்லிங் நடந்துச்சு, அந்த பொண்ணு இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அர்ச்சனா அவர்கள், பிரதீபனனி அவர்களும் அப்படிதான், அவருக்கு 33 இனிமேல் தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறாரு. இன்னைக்கு 50 லட்சம் டைட்டில் வந்திருக்கக்குள்ள எங்கேயோ போயிருப்பாரு. அப்ப அதை தடுத்தது யாரே? மாயா பூர்ணிமா நிக்ஷன் அந்த புள்ளி கேங்கே கமல்ஹாசன் அவர்கள். அப்ப நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன அந்த வார்த்தை எல்லாரும் கேரக்டர் பண்ணாங்க, 3 மாசத்துக்கு முடிஞ்சது. அப்ப விட்டுருங்க அப்படின்னு, அது யாருக்கு சாதகம்? புள்ளி கேங்குக்கு சாதகம், அவங்களுக்கு நெகட்டிவிட்டி போவாது. அப்ப கைவிடப்பட்டது யாரு? பிரதீப். பிரதீபுக்கு நடந்த விடயம் ஒருத்தனை பத்தி பேசுற வரைக்கும் தான் அவன் வந்து ட்ரெண்டிங்ல இருப்பான். அடுத்த சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள அவங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைக்கலன்னா முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் கமல்ஹாசன் போன்ற ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில, அது கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் இல்ல, நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கோமோ டாப்ல ஒருத்தன் இருக்காங்க அவங்க நமக்கு எகேன்ஸ்டா இருக்காங்கன்னா அந்த துறையில நம்ம சாதிப்பது ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட பணம் பலமோ அரசியல் பலம் இல்ல அப்படின்னா. அப்ப இதெல்லாம் இதுல இல்லாம இவங்க ஒரு வார்த்தைய சொல்றாங்க பாருங்க, அதை விடுங்க மக்களே. சோ அப்ப பல பேரோட கேள்வி என்னன்னா, அர்ச்சனா அவர்களுக்கும் தெரியும், அர்ச்சனாவோட வீட்டார்களுக்கும் தெரியும், பிரதீப்புக்கு சப்போர்ட்டா இருந்தபடியா தான் இவங்க டைட்டில் வின்னர். இது வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் பிரதீப் அவர்களை போய் பார்க்கல. ஆரம்பத்துல இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் அந்த டைட்டில கொண்டு போய் பிரதீப் கூட வச்சு போட்டோ எடுக்க முடியும். அப்ப நான் குரல் கொடுத்திருந்தேன், அந்த டைட்டில பிரதீப் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான தேவையில்லை, பட் அவங்க வந்து பிரதீப்பை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இவங்க பிரதீப் அவர்களை மீட் பண்ணவும் இல்ல, பிரதீப் அவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு பாராட்டு விதமான ஒரு போஸ்டுமே வந்து போடல. ஏன்னா அப்படி பண்ணா அது கமல்ஹாசனுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மாறும் சரிங்களா. இவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு பதிலா, நிக்ஷனோட பாட்டு ஒன்று வந்துச்சு, அதை இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. இதுதான் சொல்றது சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு. இதனாலே மக்களுக்கு அர்ச்சனா அவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. மணி அவர்களுக்கு வர்ற ரெஸ்பான்ஸ்ல ஒரு 10% கூட இல்லை. மணி அவர்கள் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், பண்ண தப்பு அப்படின்னு அவருடைய இன்டர்வியூக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ரவீனா அவர்களும் பிரதீப்போட பேசிட்டாங்க, ஆனா அவங்க வெளியில சொல்லல சரிங்களா. பட் இங்க அர்ச்சனா டிஃபரெண்ட் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் பிரதீப் பண்டனி, பிரதீப் பண்டனிக்கு நடந்த விடயம், அதனாலதான் அந்த 50 லட்சம் ரூபா காசன் டைட்டிலும் அர்ச்சனா அவர்களுக்கு சொந்தம் சரியா. நான் மனசாட்சி படி பேசுற, உண்மையா பேசுற, நான் வெக்கமும் பட தேவையில்லை, நான் நெஞ்ச நிமித்து சிங்க மாதிரி நான் பேசுற, உண்மையா பேசுறேன், இதுதான் உண்மை சரிங்களா. சோ இது வந்து இப்ப ரீசெண்டா மக்கள் அர்ச்சனா அவர்களை கேள்வி கேட்க காரணம் அர்ச்சனா அவர்களுடைய மாற்றம் போலித்தனம் என்பதனால். இதற்கு முடிந்தா நேர்மையா பதில சொல்லுங்கடாப்பா சரிங்களா. இன்னொரு விடயம் வந்து, இப்ப நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், அர்ச்சனா அவர்கள் வயல்கார்டு என்ட்ரியா வராம இருந்திருந்தா இன்னைக்கு மாயா பூர்ணிமா நிக்ஷன் இடத்துல கண்டிப்பா 1 of the members அர்ச்சனா அவர்கள் நின்றுருப்பாங்க. எப்படி பூர்ணிமா வந்து மாயாவை கொஞ்சி கொண்டிருக்கிற மாதிரி அர்ச்சனா அவர்களும் முதல் நாள் வந்திருந்தா மாயாவுக்கு ஒரு சொம்பா இருந்திருப்பாங்க. ஈவன் ஃபினாலேவி கூட அதைத்தான் அவங்க பண்ணாங்க சரிங்களா. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மக்களே. ஓகே, அடுத்தது ரவீனா அவர்கள் மீது கோபம் என்ன அப்படின்னா, இங்குள்ள இவங்க பிரஷ்வால் அவர்கள் ஜோடி ஆயுரடி, அதுல வந்து ரவீனா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்படின்னக்குள்ள அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அது கோபம் அப்படின்றத விட ஒருவேளை அவருக்கு ஒரு ஏமாத்தமா இருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரி, மக்களை பொறுத்த வரைக்கும் சரி, ரியல் வின்னர் ரவீனா அண்ட் விக்னேஷ் தான். டான்ஸை 100% கொடுத்ததுன்னா அவங்க மட்டும்தான், இது எல்லாருமே ஸ்டன்னா பண்ணாங்க சரிங்களா. அடுத்தது இன்னொரு டாக் என்ன அப்படின்னா, மணி அவர்களுக்கு கலட்டி விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, வேற ஒருத்தரோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஜோதிகா மேம் அவர்கள், சூர்யா அண்ணா அவர்கள்,
அவங்க 2000-2004 வந்து அவங்களோட லவ் இதை வந்து 98 அவங்களுக்கு லவ் வந்துட்டு, பட் அந்த 2001 2003-04 வரைக்குமே அதை அவங்க மறைச்சாங்க சரிங்களா. ஸோ அப்போ இப்போ மணிமாஸ்டரும் சரி ரவீனா அவர்களும் சரி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்போ வாட் எவர், பட் அவங்களுக்கு அந்த க்ரோத் முக்கியம், அவங்களோட ப்ரொஃபஷனில் முன்னுக்கு வரணும். ஸோ அப்போ கூட வந்து சக வேற நடிகர்கள் நடிகர்களோட பண்ணணும். ஸோ இப்போ ரவீனா அவர்கள் பண்ணது ஒரு பாட்டுக்கு இன்னொருத்தரோட, ஈவன் அவர் அந்த நடிகர் வந்து மணி அண்ணா கூட வந்து ரீல் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற வதந்திகள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மணி அண்ணா ரசிகர்கள் ரவீனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரவீனாவோட ரசிகர்கள் மணி அண்ணாக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களோட க்ரோத்து இம்பார்ட்டன்ட், இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் 19 கோடி ஓட்ல வின் பண்ணவங்க, அதாவது அர்ச்சனா மேமுக்கும் சரி அர்ச்சனா மேம் ரசிகர்கள் சரி இப்போ அதிர்ந்து போயிருப்பது என்னன்னா, 19 கோடியில் ஓட்டில் வின் பண்ணவர் வந்து சான்சஸ் இல்லாமல் மக்களோட வரவேற்பு கம்மியாக இருக்காங்க. ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் ரன்னராக வந்தவரை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, வாய்ப்புகள் குவியுது. அப்போ இதுலேயே ஒரு டவுட் ஒன்று வருது, எப்படி குமார் அப்போ உண்மையான வின்னர் யார் அப்படின்னு. ஸோ அதனாலேயே மணி மாஸ்டர் அவர்கள் வந்து எந்த ஃபேன்ஸ் மீட்டிங்கு போனாலோ இல்லை அவரை பற்றி இவன் நம்ம பேசினா கூட கொமல்ல கதறாங்க. பட் என்ன போல வாழ்க்கை, மணி அவர்கள் பிக்பாஸ்லேயும் சரி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சரி அவரோட வார்த்தையிலேருந்து அவர் தவற இல்லை, நேர்மையாக இருக்காரு, அதனாலே இந்த உலகம் அவருக்கு நேர்மையாக இருக்கு சரிங்களா. ஸோ மணி அவர்களுடைய வளர்ச்சி, அவருக்கு ரசிகர்கள் கொடுக்குற வரவேற்பு, குடும்பம் குடும்பமாக அவரை கொண்டாடுறாங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. இதுதான் உண்மைக்கு கிடைக்கிற மாபெரும் வெற்றி சரிங்களா. நன்றி மகளே.